ഓം ക്ലീം തത്പുരുഷായ വിദ്മകെ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകെ തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാ ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്വര സനിയ യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. നികച്ചിയിൽ പയനിക്കും ഒവരുവർക്കും ഉങ്ങളുടെ കുലദൈവ ആസയും നവഗ്രഹ അനുഗ്രഹമും മുഴുമയായി കിടക്ക വേണ്ടിയ പ്രാർത്ഥനയോട് ഉങ്ങൾ രാജയോഗം ഡാക്ടർ കെ രാം. 9/11/2019 விகாரி வருடம் ஐப்பசி மாதம் 23 சனிக்கிழமையாகிய இன்றைய திதி துவாதசி. பிற்பகல் 3:40 பின்பு திரையோதசி. நட்சத்திரம் உத்தரட்டாதி. மாலை 4:32 பின்பு ரேவதி. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் காலை 9:00 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 3 வரை. குளிகை காலம் காலை 6:00 to 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரம் உத்திரம். சனி பிரதோஷ நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 9, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். அதிகார குணமும் அரவணைப்பு எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நன்மையான விஷயங்களை உண்மையாக சந்திக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானாதிபதி சனி பகவான் குரு பகவானோடு இணைந்திருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே இது நாள் வரையில் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகளும் குறையும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தேவாரம் திருவாசகம் படிப்பது அல்லது கேட்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் துர்கா தேவி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FA. வசீகர தோற்றமும் வாகன யோகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பக்குவமான பண வரவுகள் சிக்கலில்லாமல் சேரக்கூடிய சீரான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூமி நிலம் வாங்கி விற்பனை செய்கிறவர்களுக்கு நல்ல யோகம் அதிகரிக்கும். புதிய பூமி இடம் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். இன்னும் ஒரு சில பாக்கியவான்களுக்கு திருமண மண்டபம் அல்லது மருத்துவமனை போன்ற பெரிய கட்டிடங்கள் கட்டக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளில் ஆரம்பமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பக்தியின் சித்தாந்தத்தில் பற்று கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மதேவர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JI. சிரித்த முகமும் சிந்தனை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறி பிரபல்யம் உதயமாகக்கூடிய பெருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு விலை மதிக்க முடியாத நல்லதொரு நிலை அமையும். கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ளவர்கள் ஏற்றங்களையும் ஏமாற்றமில்லாத மாற்றங்களையும் சந்திக்க முடியும். புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காலை நேரத்தில் கந்தர் அலங்காரம் காண்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ணாம்பிகை. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DM. கவர்ச்சியான பேச்சும் கம்பீர தோற்றமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மறுப்பே இல்லாத மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் புதனும் சூரியனும் இணைஞ்சு இருக்கிறதுனால நீண்ட நாள்
இருந்து வந்த மருத்துவ தொல்லைகள் ஓரளவு குறையும். கல்வித்துறையில் உள்ளவர்கள் கனமான சாதனையை நிகழ்த்தி காட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்கள் வெற்றி வாய்ப்பை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால திருப்புகழ் பாராயணம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA. நெருக்கடியான நேரத்திலும் படிப்படியாக உயரக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி புதன் பகவான், ராசி அதிபதி சூரிய பகவான் புதன் பகவானோடு சேர்ந்திருக்கிறதுனால புத்தி கூர்மை அதிகரிக்கும். நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அதாவது தொழிலாளி என்ற நிலையிலிருந்து முதலாளி என்ற முன்னேற்றத்திற்கு செல்லக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால நாளைக்கு கிடைக்கிற பலாபலத்தை விட இன்னைக்கே கிடைக்கிற கலாக்காயே மேல் என்பதை நினைவில் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யம தர்மராஜா. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DK. கல்வித்துறையிலும் கலைத்துறையிலும் நிலை பெறக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கனிவான பேச்சுக்களால் காரியத்தில் வெற்றி காணக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவானும் கலஸ்தரஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால மங்கள செய்திகள் மனையை தேடி வரும். நீண்ட நாளாக திருமணமாகாத பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கு நல்ல திருமணம் அதாவது மறுமணமில்லாத திருமண வாழ்க்கை அமையும். திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமையும் அந்யுன்யமும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பாவத்தையும் அகம் பாவத்தையும் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்கர தாழ்வார். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZN. தெய்வீக சிந்தனையும் தெளிவான உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விவேகமான செயல்பாடுகளால் வெற்றியை ஈர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் இருந்தால் கூட வேகத்திற்கு மேலான விவேகம் அதிகரிக்கும். நிதானமான பேச்சுக்களால் நிலையான தனவரவை ஈர்த்துக்க முடியும். குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகளும் சகோதர வகையில் இருந்த தேவையில்லாத மனச்சங்கடங்களும் விலகி சந்தோஷங்களும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அறிவு மற்றும் அனுபவத்தை வளர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நடராஜ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HK. அதிகார தோற்றமும் பிடிவாத குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நவகிரக அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவகிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சுக்கர பகவானும் லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிறியவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் முதியவராக இருந்தாலும் அனைவருக்குமே அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அந்தந்த வயதில் உள்ளவர்களுக்கு அந்தந்த வயதுக்கு தேவையான பலாபலன்கள் இன்றைய நாளில் அரங்கேறும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கருப்பு எறும்பிற்கு பருப்பும் சோளமும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜம்புகேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் கெளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YY. தியாக உள்ளமும் தெளிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொட்டது துளங்கி சட்டென உயரக்கூடிய சாதகமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி சூரிய பகவானும் ஜீவனஸ்தானாதிபதி புதன் பகவானும் இருக்கிறதுனால நீண்ட நாளாக உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த உத்தியோகம்
உத்தியோகம் அமையும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஆதாயமும் அனுகூலங்களும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சுக்கிர ஹோரையில் ஸ்ரீ சக்கரம் படிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காமதேனு. அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் PO. சோதனையான நேரத்திலும் சாதனை படைக்கக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆரோக்கியத்தில் திருப்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் லாபங்களை சந்திக்க முடியும். தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் குறையும். போட்டி பொறாமைகள், தொழில் ரீதியான போட்டி பொறாமைகள் விலகி முன்னணி என்ற ஸ்தானத்திற்கு முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஸ்தமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால இரத்த உறவுகளையும் லட்சிய கனவுகளையும் மதித்து வாழ்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காவல் தெய்வம். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PK. ஆளுமை திறனும் அன்பான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகாரமான பேச்சுக்களும் ஆளுமையான செயல்பாடுகளும் அரங்கேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தனவரவும் பணவரவும் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை மிகுதியாகும். குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும். சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய, அதாவது கடந்த காலங்களில் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய கௌரவம் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தேவையில்லாத கற்பனைகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரௌபதி அம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZS. கற்பனை ஆற்றலும் கருணை உள்ளமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கனமான லாபமும் கச்சிதமான க்ஷேமமும் கிடைக்கக்கூடிய திடமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். வெளிநாடு பயணங்களில் இதுநாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். கணினித்துறையில் உள்ளவர்களுக்கு சகாயமான வகையில் சந்தோஷமான வகையில் கடல் கடந்த உத்தியோகம் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால SMS செய்திகளை பார்த்து ஏமாறாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுக்கர பகவான். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் செந் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JV. நெஞ்சு கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.